विधाननं भूतगणातिशेवितं कपित्तजं भूतपरक्षारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पादपङ्कजं वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் வந்து நிறையா பேர் கேட்குறதுண்டு, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பண்ணுறது சாமி, பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து மணி அடித்து பூஜை பண்ணுவாங்க. மணி அடித்து பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். அதுமாதிரி வீடு முழுக்க பார்த்துட்டேன்னா சாம்பிராணி போடுற வழக்கம். இந்த சாம்பிராணியில் நிறைய திருஷ்டி இருந்துன்னா குங்குளியம்னு சொல்லுவாங்க. அந்த குங்குளியம் போடுறது கொஞ்சம் நெருப்பு ஜாஸ்தியாக வரும், அதனால் பார்த்து போட்டுக்கணும். குங்குளியம் போட்டு வீடு முழுக்க வந்து நீங்கள் காண்பிக்கிறது, அதாவது அந்த புகையை காண்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி போகும், பாசிட்டிவான விஷயங்கள் வரும். இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜலம்னு சொல்லுவாங்க. இந்த கோஜலத்தை எடுத்து வீட்டில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ், வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி வரதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சரி, நேற்றைய தினத்துக்குண்டான கேள்வி, மலை மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தேன். அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை பிள்ளையார், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் தான். ஆக இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்குண்டான கல், லக்கி ஸ்டோன், அதாவது ரத்தினக்கல், ராசிக்கல் எது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 20/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 7ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. மதியம் 2:42 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு விசேஷமான நாள்னு சொல்லுவாள். நமக்கு இருக்கக்கூடிய நிறைய சிரமங்கள், இறைவன்கிட்ட வேண்ட வேண்ட அந்த பாபங்கள்லாம் போகும், நன்மைகள் பெருகுங்கிறதுல உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான, அதாவது தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரர். அந்த சனீஸ்வரருக்கு போய் எள்ளு பொட்டணம் போட்டு வேண்டின்றாலே அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உலக சிட்டுக்குருவி தினம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, நம்மளுடைய அலைபேசி யூஸ் பண்ணக்கூடிய டவர்ஸ், இன்றைக்கி நிறைய பார்த்துட்டேன்னா நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுது. என்ன, பட்டாம்பூச்சி நம்ம பார்க்க முடியறது கிடையாது, தும்பி பார்க்க முடியறது கிடையாது, சிட்டுக்குருவியை பார்க்க முடியறது கிடையாது. சரி, இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்துட்டேன்னா நிறையா போய் போய் ரசித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக சரி, இன்றைய தினத்தில் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேணி காக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நம்ம எடுப்போம். இன்றைக்கி நிறையா வீடுகளில் சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த வீட்டுக்குள்ளேயே, வீட்டினுடைய மொட்டை மாடியிலேயே வைக்கிறது சில பேர் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதாவது புறாக்கு தண்ணி வைக்கிறது, டெய்லி மொட்டை மாடியில் போய் தண்ணி வைக்கிறத நான் பார்த்துருப்பேன். அதே மாதிரி இறையை போட்டு விட்டு வரதை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நம்ம பேணி காத்தோம்னாலே நமக்கு நோயற்ற வாழ்வும் நம்மளுக்குள்ள இயற்கை என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பணத்தை பற்றி யோசிக்கிறது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, அதே மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷால்கிட்ட சில நேரத்தில் உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி காரியங்களில் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயத்தை பற்றி பேசுறது, அதாவது வர்த்தகம் வியாபாரத்தை பற்றி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும். வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டா தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வியாபார நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு சற்று கவனம் என்பது தேவை. அப்பப்போ கை கால் சம்மந்தமான உபாதைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் உடம்பை சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். உடம்பை பேணி காக்கணும்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான ஒன்று ஜிம்முக்கு போகிறது, யோகா போகிறது, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குண்டான முயற்சிகளில் எடுப்பில். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு என்றைக்குமே வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க, நிச்சயம் நல்ல பெயர்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நிறைய விஷயங்கள் அவட்ட சில ஐடியாஸ் கொடுப்பேன். என்னைக்குமே பார்த்த உடனே சில பேருக்கு ஐடியாஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினு வெச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சட்டுன ஒரு இம்ப்ரஷன் ஏற்படாது. என்னடா இது எடுத்த உடனே நிறைய ஐடியாஸ் கொடுக்கறாளே. நிறைய நமக்கு சொல்லி தராளே. அப்படி என்னைக்குமே பண்ணாதீங்க. யதார்த்தமா பேசுங்க. யதார்த்தமா நட்பு கொள்ளுங்க. இல்ல உங்களுக்குள்ள சந்தேகம் இருந்தா தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல அப்படினு சொல்லி அந்த விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்களே. அவங்களால நிச்சயமாக ஏத்துக்கொள்ள முடியும். ஏனா யதார்த்தமாக சில விஷயத்தை நீங்க எடுத்து சொல்றீங்க அது பலருக்கு தப்பா படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது குடும்பத்தலயா இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி பிரயாணங்கள் கை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்க வாழ்க்கை இன்னைக்கு பிரயோஜனம்னா பிரயாணம் பண்ணனும் அப்படி இல்லேனா வேண்டவே வேண்டாம் ஒரு சில நேரங்கள்ல பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இந்த மூன்று விஷயத்தை பத்தி சிந்திக்க கூடிய நாளாக இந்த தினம் உண்டு விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் குழந்தைகள் வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துல புது விஷயத்தை பத்தி தொடக்கம் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடுங்க மிதுன ராசி அன்பர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் மனசுல யோசிச்சு 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 இவாளுக்காக கவலைப்பட்டேன் இவங்களுக்காக கவலைப்பட்டேன் எனக்கா நான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கேன் அப்படினு யோசிச்சு நீங்க செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சரி நமக்கு பிடித்தமான உணவு பிடித்தமான விஷயங்கள் பிடித்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையணும் சம்பாதிக்கிறதே இதுக்காதானே அப்படினு யோசிச்சு சில செலவுகள் சில விரயங்கள்ல இன்றைய தினத்துல பண்ணுவீங்க வீட் அருகாமையில இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகும் புதிய படிப்பு படிக்கணும் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் சயின்டிஸ்டா இருந்திருக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் இதுல மேம்படணும் அப்படினு சொல்லி முயற்சி எடுப்பீங்க மருத்துவமனை கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கை கூட கூடியதாக இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ல வச்சிருக்க சார் இன்வெஸ்டர் தான் தேவை எனக்குன்னு சொல்லிட்டு அதை தேடி போயிட்டு இருப்பில் உங்களுக்கு அனுகூலியமான விஷயங்கள் வந்து சேரும் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை யார்கிட்ட சொல்றது யார்ட்டையும் வேண்டாம் இறைவன்கிட்ட சொல்லுங்க நிச்சயம் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைத்த மாத்திரம் நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நிறைய காரியங்கள் யதார்த்த வெற்றிக்கு சில பயங்கள் தான் பிரதான காரணம்னு சொல்லுவா அந்த மாதிரி பயந்து சில விஷயத்தை யோசிச்சீங்க அதாவது எனக்கு ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவர் எங்கிட்ட சொன்னார் சார் நான் இவ்வளோ கடன் கட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னார் நீங்கள் இவ்வளோ கடன்கள் அப்படின்னு மாதம் நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பயமாக இருக்கும் மாதம் நான் இவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத மட்டும் சிந்திங்க அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய சுலபமாக இருக்கும் அதனால் பெருசாக எதையும் யோசிக்காதீங்க சின்ன 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 விஷயமாக சிந்திங்க நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் யார் யார் பற்றி பேசும்போதோ நகைச்சுவையாக சொல்லும்பொழுதோ சற்று கவனம் என்பது தேவை அவள் முகத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒருவேளை மாற்றம் அடையிறதா உடனே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க சரி இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் பற்றி பேசுவீங்க அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட யதார்த்த பிரச்சனைகள்லாம் தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ரொம்ப நாளாக மனசில் இருந்த கவலைகள்லாம் போகும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று சொல்லும் போது அதுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொருத்தர் சொன்னானா சே முந்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசினோம்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பான் இப்போ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது யதார்த்தமான பகைகள் சீக்கிரமாக வந்துடுறது நம்ம யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வா யோசிக்கிறாளே ஏன் இப்படி அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் சில வேலைகள் மற்றவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க முந்தியெல்லாம் சீக்கிரமாக முடியும் இப்போ என்னமோ தெரியல கொஞ்சம் 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 டிலே ஆகிறது அதேமாதிரி குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம்னா கல்யாணத்தை பற்றி சிந்திப்பேன் பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பேன் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன் பணத்தை பற்றி சிந்திப்பேன் வீட்டை பற்றி சிந்திப்பேன் சேமிப்பை பற்றி சிந்திப்பேன் குழந்தையை பற்றி இப்படி மல்டிபிள் திங்கிங் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வரும் ஆனால் சங்கடங்கள் மட்டும் அதில் படாதீங்க ஏன்னா இது அத்தனையும் இத்தனை நாள் நீங்கள் சமாளிச்சிருக்கேன் இனியும் சமாளிப்பேன் வெற்றி உண்டு கவலைப்பட வேண்டியதில்லை அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடும் சுதர்சன பகவான் வழிபாடும் வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேயர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா காரியத்தையும் பார்த்து போகிற கையின்னு செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஒவ்வொரு படிக்கட்டாக யோசிச்சு செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும்
சொந்த பந்தங்கள் கிடையில சரி வா மனசு சங்கடப்படக்கூடாது இவா மனசு சங்கடப்படக்கூடாது எல்லார்ட்டையும் பேரலாக பேலன்ஸ்டாக அதை சமாளிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையாவே இருந்துட்டுருக்கு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீரும். பணம் விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் பேசும்பொழுது யதார்த்தமான விஷயங்கள் நீங்கள் பேசுவீர்கள். மற்றவாளுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். தாய் தந்தையர் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில் புரிய வரும். யார் நல்லவா யார் எதிர்மறையானவாங்கிறது தெரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு அன்பர்களே. துளாராசி நேயர்களே, சில விஷயங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு நல்ல காரியங்கள் இருக்குது, உடனே அதை செய்யணும் அப்படின்னு சிந்திப்பேன். தப்பு கிடையாது. ஆனால் இன்றைய தினம் செய்தால் பின்ன இருக்கக்கூடிய நாட்கள் இந்த தினத்துக்கு உதவிகரமாக இருக்குமா, நாம் செய்த காரியத்துக்கு உதவிகரமாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை. சுவாதி அதுமாரி விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு சில நல்ல காரியங்களை ஓரிரு நாள் தள்ளி போடுறது தப்பே கிடையாது. அதே சமயத்தில் எப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை சரிவர செய்கிறது தப்பும் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய யோசனை, அந்த யோசனையை செயல்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணலன்னா போதும், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் வம்பு வளப்புக்கு போக வேண்டாம். யாராவது நீங்கள் சார்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்கக்கிட்ட நியாயம் இருக்கான்னு ஒரு ஜனம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பேசுகிறது பேசாததுங்கிறது அடுத்த விஷயங்கள். யார்ட்டையும் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க, அது வேண்டாம். இரவு நேர பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி முடிந்த வரைக்கும் உழவார பணி இறைவனுடைய பணியை எடுத்து பாருங்கள். அதேமாதிரி இறைவனுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள். இன்றைய தினம் விசேஷகரமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். பாப்பாப்பா, நிறைய விஷயங்கள் நான் மனசில் போட்டு 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 யோசித்து இன்னி வரக்கூடிய புதிய விஷயத்துக்கு நமக்கு வழியே கிடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேன்னா இந்த யோசனைகளை நம்மளே அழிச்சு விடணும். இப்படி நிறையா யோசிச்சுட்டு இருப்பேன். அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள் நம்ம இல்லாமல் யார் பார்த்துக்க போகிறா, அவளை நம்ம கவனிச்சுப்போம் அப்படின்னு எடுத்து கேர் எடுத்து பார்த்துப்பேன். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுப்பீங்க. பண வரவுகள் சேரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம்னா பிரயாணம் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கட்டிட சம்பந்தமான கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயம் புதிய ஆர்டர்கள் புதிய விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். லாஜிஸ்டிக் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு புதுசாக தொடங்கணும், வேறு பேரில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, ஒரு மனசில் உறுதி எடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த காரியத்தை நடத்துகிற மட்டும் அதையவே சிந்திச்சுட்டு இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள், சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காப்பா, பேசினதையே பேசின்னு இருக்காப்பான்னு. தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் காரியத்தில் நீங்கள் வலுவாக இருந்துட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்த்து பேசினவாகிட்ட சில அமைதியாக போயிடலாம் அப்படின்னு யோசிப்பேன், ஆனால் சட்டுனு பேசிவிடுவேன். இதுதான் சில நேரங்களில் யோசித்து 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 செயல்பட்டாலும் நம்ம பேசாத இருந்தாலும் அவள் பேசாத இருக்கிறது இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். புதிய வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாகும். புதிய 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 விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏதேனும் பிரச்சனைகள்னால் உங்களை அறியாமல் ஒரு சில வருத்தங்கள் இருக்கும். அவாட்ட பேசுனது பழகினது இந்த போன்ற விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். லைப்ரரியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, லைப்ரரி வச்சுட்டு இருக்கவங்க, ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வித்துட்டு இருக்கிறவங்க, பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முந்தைய விட இப்போ இடம் மாற்றணும், என்னமோ வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிற கவலைகள் இருக்கா, அந்த இடத்துல ஹோம தர்ம காரியங்களை பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி அன்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்வா அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில ஐடியாஸ் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அவ டக 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 முன்னேறிட்டு போயிடுவா சில ஐடியாஸ் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் சில நேரங்கள் அவ சொன்ன பேச்சையும் கேட்கப்படலாம் உங்களுக்கு அழகா தெரியும் சரி நம்ம என்னதான் இவாளுக்கு சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் இவ இப்படி தான் இருந்துருப்பா இவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அதுவும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட நிறைய எடுத்து சொல்லி கொடுப்பேன் இதை இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுமா நான் வெற்றி ஆனதுக்கு இதுதான் காரணம் நீயும் முயற்சி பண்ணா நிச்சயம் வெற்றி ஆவேங்கிற நான் மட்டும் ஜெயித்தா பத்தாது மற்றவங்களே ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதீதமாக இருந்துருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த நிலைக்கு உங்களுடைய பதவி உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மீனராசி என்பவர்களே நமக்கு வேகம் ஒத்துழைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது உடம்பு ஒத்துழைச்சாலும் மனம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது சரி இந்த மூன்று ஒத்துழைக்கணும்னா என்ன பண்ணுறது நன்னா சம்பாதிக்கணும் இந்த சம்பாத்தியம் எடுத்த காரியங்கள் வெற்றியாக எடுத்தினாலே மனசில் ஒரு தெரியாத குஷி வந்துடும் அந்த மாதிரி எடுத்த காரியங்கள் வெற்றி வாழ்றதுக்கு உண்டான விடாத முயற்சி உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் வெற்றியை நோக்கிய பிரயாணங்களாக இருந்துருக்கும் சில நேரங்கள் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில்கள் கிடைக்கும் வியாபார விஷயங்களில் உயர்வதற்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயமாக வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அதாவது செல்வங்கள் செழிக்கிறதுக்கு பண வரவுகள் கூடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பொருள் இதை வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ளே சில மாற்றங்கள் அடைய முடியும் ஒரு பொருள் நம்மளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரும் அப்பேற்பட்ட பொருள் என்ன சார் இதை இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி பண வரவை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புத அதிர்ஷ்ட கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அகேட் இந்த அகேட் அப்படிங்கிற ஸ்டோன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இது என் கையில் இருக்குது இந்த அகேட்டுங்கிற ஸ்டோன் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டதுன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனத்தெளிவு இந்த நிறத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டாலும் சரி பச்சைக்கு என்றைக்குமே ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே போன்று தான் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது புதனின் ஆதிக்கத்தை கொண்டது எல்லா காரியத்தையும் வெற்றி தரக்கூடியதாகவும் மனதை தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான ஸ்டோனில் இந்த ஸ்டோனும் ஒன்று ஆக இது வந்து அகேட்டுன்னு சொல்லுவாங்க இதை வைத்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் எங்கெங்கே வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை நம்மளுடைய பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் எழுதியிருக்கக்கூடியது அதிர்ஷ்ட எண்ணுன்னு சொல்லுவாங்க மேலே வந்து கோல்டில் அழகாக இதில் போட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் இந்த குபேர எண்கள் இன்னும் ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைன் அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சிம்பிள்னு சொல்லுவாங்க எப்படி நீங்கள் வந்து எந்திரத்தில் சக்கரங்களாக இருக்கோ அதே போன்று தான் இதில் இருக்கக்கூடிய மகத்துவமான விஷயங்கள் என்னென்னா இந்த சிம்பிளை கீழ் நோக்கி வச்சு மேல் நோக்கின மாதிரி நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களில் வச்சுக்கிறது வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம பாக்கெட்டில் சுவாமிகிட்ட வச்சு டெய்லி சந்திரகுமம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எத்தனை தடவை முடியுமோ நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கும்போது ஒரு நாளைக்கு எடுத்து இப்படி ரப் பண்ணிக்கிறது அதாவது இதை வந்து இப்படி பண்ணிக்கிறது இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து பெருக்கி கொடுக்கும் இது அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட அற்புதமான ஸ்டோன் இது அதிர்ஷ்ட கல்லுன்னு சொல்லுவாங்க பண வரவை தரக்கூடிய அற்புதமான கல் இதை நீங்கள் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேலா நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன் நான் வாங்கினது 7397394829 இதை நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை எத்தனை வச்சுக்கிறது நல்லது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கா ஒருத்தர் வச்சுக்கலாமா 4 பேரும் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்டோன் இந்த அகேட் ஸ்டோன் இதில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து அதில் பார்த்துட்டிங்கன்னா குபேர சக்தி கொண்ட அற்புதமான எழுத்துக்கள் கொண்டதாக இருக்கும்
இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் பண வரவை தரக்கூடிய, ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய, சௌபாகியத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.